நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்குது, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகளும் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலையும் போராடிட்டு இருக்கான். இங்கே தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசில், எம்ஜிஆரே பார்க்கலவே எந்த பையனும், எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்லை. ஏ அர ஒரு விழாவில் உட்காந்து சுதா ரங்கநாதன் சொல்ல தெரியலையா, மூணு பேர் பேச்சுக்கிறாயா அந்த காணொலியில். இவரே சரி வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில் இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு, கேவலப்படுத்தி கால் துப்பிட்டுவேன். சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் வாழ் இவங்கெல்லாம் இது இவங்கெல்லாம் வாழ்ற ஆள்ற நாட்டில் நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு எதுவும் போய்க்கு பிறப்புறோம். ஏ பார்த்து படிக்கும்போது அதில் அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்புலவர், பெரும்புலவர் அவர், அவர் உங்கள் பேர், உங்கள் பேர் என்ன, சுதா ரங்கண்ணா, நீங்கள் நீங்கள் வந்து என்ன கதக்கலியா, பரதநாட்டியம் இல்லைம்மா பரதநாட்டியம் போடுவேன். இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொடுமை என்ன பண்ண சொல்றேன், ஆத்து மணல அல்றத எப்பன்னு வச்சுங்கன்னா இன்னும் மூணு ஆண்டுகளையும் நிப்பாத்திடுவான், மூணு நாளே தள்ள மாட்டாரு. அதுலயும் அவர் பேசுறார் முதலமைச்சர், தேடி தேடி பார்த்தாலும் எங்கள் ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சி ஆட்சியில குறைய காண முடியாது தெரியுது, ஆட்சியவே காணாம. ஐயோ ஐயோ, இது 23 புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா இல்ல வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. ஏ திருடங்கையிலே சாதி போயிருச்சு, நாட்டை காப்பாத்த முடியல. ஐயா வராரு முதலமைச்சர் வானூர் நிலத்திலிருந்து இறங்கி இந்த ஊடகவியலாளர்கள்லாம் போய் நீட்டுறாங்க, ஐயா நீட்டு தெருவில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம். இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு, அதுல என்னவாக இருக்கிறீர்கள், அதுல ஒண்ணும் இல்லை. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது ஒரு அரசு. இதுக்கு மறுசீராய்வு மனுக்கு போகுதுங்க, குடிக்கிறதுல மறுசீராய்வு போகுது, பிள்ளைங்க படிக்கிறதுல வாய முடிக்கிட்டு இங்க போயிட்டு என்ன பண்ணுது, பாதை எப்படி இருக்குன்னா கதவு இப்படி இருக்குல்ல, கடையை மாத்துதான், கடையை மூடுதான், கதவை இப்படி திருப்பிட்டு கதவு இங்கிட்டு முடியுது. ஒரு மான்கராத்தேன்னு ஒரு படத்துல டோன்ட் க்ளோஸ் த பேக் டோர் மேன் ஒரு பாட்டு பாடுவான்ல, அங்க சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பணை கட்டுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவன் 3500 டாஸ்மார்க் திறக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்மால். என்ன பண்ணுவேன் நீ, ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நம்ம இருக்கிறான், நீட்டு வந்துருச்சு, 25 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, 25 அரசு மருத்துவக் கல்லூரியும் போட்டு போட்டு போயிடும், நீட்டு ஒரே போட்டு. ஏ எப்படா திறப்ப, நீ நீட்டை மூடு நான் பூட்டை திறக்கிறேன், அவ்வளவுதான். ஏடா ஏன் கல்லூரி, ஏன் காசு, ஏன் பிள்ளைய படிக்க இடம், அதை பண்ணி கூட எனக்கு எதுக்குறா, மூடா மூடிட்டேன் முடிஞ்சு. பேச்சுவார்த்தைக்கு அவன் வருவேன், நம்ம என்ன கேட்கிறான், மத்த மாநிலம்லாம் போராடல நீ ஏன் போராடுறான், யோ அவெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் வந்துடியா படிக்கிறான், அவன் போராட போறான். நீட்டுங்கிறது ஒரு வடிகட்டி, ஒரு ஃபில்டர். இந்த டீ சர்க்கரையில் தராத தேன், அந்த தேநீர் அந்த துகள் இருக்குல்ல, இது இருக்குல்ல தேன், அந்த தேயிலை, அது தராத தரத்தை, அது தராத சுவையை அந்த தேநீரை வடிகட்ட வடிகட்டி தரும் என்று எந்த மடையும் நம்புவான் என்பதை அறிவார் எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம எழுப்புற கேள்வி ரொம்ப ஒரு ராமநாதபுரத்து ஒரு காட்டம், பணங்காட்டிலையும் கருவக்காட்டிலையும் சுத்திக்கிட்டு பள்ளிக்கூடம் போகாம ஒரு பண்பாடற்று வாழ்கிற ஒரு பாமரன் கேட்கிற கேள்வி. இந்த நீட்டு தேர்வை எழுதி வந்த மாணவர்களுக்கு பாடம் யார் நடத்துவா, எந்த பேராசிரியர் நடத்துவாரு,
நீட்டு தெரிவி எழுதி வந்த பேராசிரியர் நடத்துவாரா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் நடத்துவாரா? அவர் தான் நடத்துவார். அதே பாடமுறை, அதே பேராசிரியர், அப்ப அதே தரந்தாரடா இருக்கும். இதுக்கு பதில் கிடையாது. அப்ப நீட்டு தேர்வு எழுதாத மருத்துவம் தரமில்லை என்றால், ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்த பிரதமர் மோடி, ஒரே நாளில் ஜிஎஸ்டி வரி தான் வரி என்று அறிவித்த பெரும்பெரும் தலைவர்கள், அறிஞர்கள், ஒரே நாளில் இதுவரை படிச்சிருக்கின்ற அந்த டாக்டர்கள்லாம் அவெல்லாம் செலவணி ஆகாது, செல்லாதுப்பா, நீங்கள்லாம் இனிமேல் ஊசி போடாத, மருந்து மாத்திரை கொடுக்காது, நீ தரமற்றமே போ. அதில் குறிப்பாக அம்மா தமிழிசையா என்ன கிருஷ்ணசாமியாவது விலக வச்சுருக்கலாம்ல. ஏப்பா நீ என்னப்பா, நீங்கள் ஏய் நீங்கள்லாம் தரம் இல்லாத டாக்டர்ஸ் அப்பா, தொட்டுறதப்பா நோயாளியே சொல்லாமல. விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் ஒரு தரமான மருத்துவரை கூட தர முடியல, இவங்க உருவாக்க முடியல. அதுக்கு பிரதமர் என்ன பேசுறார், இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே. மேல கையத்துக்குனா வளர்ச்சின்னு பாக்குறான், கீழே கையக்குனா ஏதோ பாக்குறான், மேலுங்கிலும் பார்த்து கழுத்து சுலுக்கி செத்து போயிட்டான் பல இந்தியன். அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது இந்தியாவை பெத்து போட்டு வேற நாட்டுக்கு போயிடுறார். இதான் அனாத இந்தியாவா கிடக்குது. மருத்துவம் நோய் குணமாவது என்பது வெறும் மாத்திரையில் இல்லை. இதயத்திலிருந்து வராத சொற்கள், இதயத்திலிருந்து வராத சொற்களால் இன்னொரு இதயத்தை கவர முடியாது. அப்படி பேசுவவனால் எந்த ஆன்மாக்களையும் இணைக்க முடியாதுங்கிற அங்கத்தை. அப்படி இதயத்திலிருந்து வருகிற அன்பு கலந்த, பாசம் கலந்த, கருணையில் கரைந்த இனிய வார்த்தைகளால் தான் பாதி நோய்கள் இங்கே சரியாகுது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஊர்ல ஒன்றும் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் இல்லை, சாதாரண தலைவலி காய்ச்சல்னா என்ன தலைவலி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரியாயிரும், உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, இந்த மாத்திரை இந்த பொடியை இது பண்ணிட்டு அப்படியே தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு வேலை அப்படியே வேது பிடிங்க, வேப்பங்களை போட்டு செங்கல்ல உள்ளே போட்டு அப்படியே போர் விட்ட மூடி அவன் சொல்றது இருக்குல்ல, அதிலே பாதி நோய் குணமாயிரும். ஆனால் இங்கே என்னன்னா, முக்கியம் கூட வந்திருக்கிறது யாரு, அதிலே அதிலே நம்ம பாதி பேர் பாதி கூட வந்திருக்கா யாருப்பா, கூட வந்திருக்கா யாரு, அவர் அவரை கூப்பிடுங்க, அவன் தனியாக கூட்டி பேசினா நமக்கு ஏதோ ஆயிடுச்சு பொருக்கடா. அவனை கூப்பிட்டு குசு குசுன்னு பேசி அவன் வந்து ஒன்றும் இல்லை அப்படி இருமாப்பில் வரேன், அவன் போயிட்டு அவன் ஒரு சீட் வாங்கிட்டு முக்கியமான ஆளுக்கு சொல்லி விடுங்கன்னா முடிச்சுட்டாங்க கதை. இது ஒரு இங்கே பாருங்க, புதுச்சேரியில் புதுச்சேரியில் எங்கள் அண்ணன் மகன், அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, ஜிப்மரில் போய் சேர்த்து விட்டாங்க என் தம்பிங்க கட்சிக்கார பிள்ளைய. அவனுக்கு என்ன செய்யுதுன்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறான், அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல, அவன் வந்து அரை மணி நேரம் அதை அதை விவாதித்து செத்து போயிட்டான். ஏன் மொழி புரியலை? அதை தான் நமக்கு கஸ்தூரி கூட சொன்னாங்க, நான் என்ன எங்கள் அப்பா தாவு காய்ச்சல், அது போய் இப்படி உட்காந்துருக்கேன் பலோ, அவன் ஏதாவது சொல்லுவான், எனக்கு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க. அவன் வந்து அது ஒன்று காய்ச்சல் காய்ச்சலுப்பா குது குதுன்னு வருதுப்பா, ஆ ஒரு மாத்திரை கொடுப்பான், அவன் வயிற்று வலி கொடுப்பான், கிளவி செத்து போயிடுவான். எது என்னடா நல்லா தெரிஞ்சு கிளவி ஆஸ்பத்திரிக்கு போய் செத்து போச்சுன்ட்டு. நான் தம்பிங்கிற படத்தில் ஒரு காட்சி எடுத்திருந்தேன், தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்து கொண்டார், விஷத்தில் கலப்படம் முடியலையே, இன்னும் முடியலையே, மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான், காரணம் மருந்தில் கலப்படம். அதான் பிரச்சனை. இங்க கொன்னு விடுவாப்பா, கொன்னு விடுவான். நீ நல்லா கவனிச்சுக்க, 2003 மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியான்ட்டு 22,972 நெல் வகைகளை
பாரம்பரிய நெல் வகையை பாதுகாத்து வச்சிருந்தான். ஒரே நொடியில சின்சாண்டா நிறுவனத்திட்ட இந்த மொத்த நெல் வகைகளையும் எடுத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு இந்தியாவிலேயே அழுதது யார் தெரியுமா? அந்த ராத்தேலால் ரிச்சாரியாவும் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் தான். மத்த எவனால அவனுக்கு கவலையும் இல்லை. இப்ப என்ன தெரியுமில்ல, ஐயா இறை என்பது ஒரு கதை எழுதியிருக்குது. ஒரு கால்பந்து பந்தாட்ட பயிற்சியாளர் வர்றான், மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, வரும்போது அவர் வெறுங்கையோட வர்றார். என்னங்க நீங்க பந்து இல்லாம எப்படி வர்றீங்க, எப்படி பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு? பந்து எடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னு? வேணும் தான் எடுக்காம வந்தேன். அப்புறம் எப்படி பயிற்சி எடுக்கிறது? எடுக்கலாம். கால்பந்து எத்தனை பேர் ஆடுறோம்? திடலுக்குள்ள எத்தனை பேர் நிற்பா? 22 பேர். சரி, யாரு எத்தனை பந்து வச்சு விளையாடுறோம்? ஒரே பந்து தான். அந்த பந்து யாராவது ஒருத்தங்கால தானே இருக்கும்? இருக்கும். கால் யார்கால பந்து இருக்குதோ அவனை விட்டுட்டு பந்து இல்லாத 21 பேர் என்ன முடிவெடுக்கிறானோ அதான்டா வெற்றியை தீர்மானிக்குதுங்கிறான். இது நல்லா நுட்பமாக கவனிச்சுக்கணும். காலில் பந்து இருக்கிறவன்ல வெற்றியை தீர்மானிக்கிறவன், பந்து இல்லாத நிற்கிறான்ல திடலுக்குள்ள 21 பேர் அவன் தான் வெற்றியை தீர்மானிக்கிறான். இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட பந்து இருக்கு, அவர் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போறது? பந்து இல்லாம நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. அது எப்படி? எங்க அண்ணன், யார் எங்க அண்ணன்? பொன் ராதாகிருஷ்ணன். எங்க அம்மா தமிழிசை. எப்படி பேச்சு தெரியுமில்ல? ஏழை எளிய குழந்தைகள் படிப்பதை தடுக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்பை கெடுக்கிறார்கள். ஏழை குழந்தைகள் மேல எவ்வளவு பரிவு, எவ்வளவு இரக்கம்! இது பணக்கார டாடா பிர்லாவின் பேத்தியில்லது. நல்லா நீங்க ஏழைகளின் மேல அவ்வளவு இரக்கம். எல்லாரும் ஒரு மகாத்மா இல்ல, எல்லாரும் மகாத்மாக்கள். ஏழை விவசாயி மேல இறக்கப்பட்டாங்க, ஏழை நெசவாளி மேல ரொம்ப இரக்கம் பட்டுட்டாங்க, ஏழை மீனவன் மேல இறக்கப்பட்டாச்சு, இப்ப ஏழை குழந்தைகள் மேல இறக்கம். அம்புட்டு நடிப்பு, அம்புட்டு நாடகம். இந்திய நேரடியா படிக்க வைக்க முடியல, அதுக்கு வழி இல்லை. ஏன்னா எதிர்க்கிறாங்க, கேள்வியா கேட்கிறாங்க. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு கேட்கிறோம் நம்ம. ஹிந்தி படிச்சா வடமாநில வேலைங்க. அப்ப இங்க சோன் பப்படி சொட்டு வைக்கிறேன், பான் பிரி வைக்கிறேன் யாருன்னு கேட்கிறேன். பதில் சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க பாருங்க, சேலத்துல போய் ஒரு இட்லி கேட்டா கூட ஹிந்தியில், ஏன்னா என் கடையில் வந்து வேலை செய்யறான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டுல.